வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கு வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் பண்ணி கொடுத்துருங்க, ஆப்பி பெலைக்கான கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். 16/2/2021 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்வரி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய சிந்தனை: கற்றளிர் கெட்டலே நன்று. கற்றளிர் கெட்டலே நன்று. இந்த தினத்திலே பிறந்தநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடன் அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வா நிகழ்ச்சியை போகலாம். 16/2/2021 பஞ்சமி, வசந்த பஞ்சமி, நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் உற்சவம் ஆரம்பம், கோயம்புத்தூர் ஸ்ரீ கோணியம்மன் பூச்சாட்டு விழா, தேவகோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே கேது, கும்பராசியிலே சூரியன், மற்ற அனைத்து கிரகங்களும் மகராசியில் இருக்கின்றன. வா நிகழ்ச்சி போகலாம். அன்பான மேசராசினியர்களே, கீர்த்தி புகழ் கூடும், பெருமை கூட காத்திருக்கிறது. உங்கள் செயல்கள் சிறப்பாக கண்காணிக்கப்படும், போற்றப்படும், பாராட்டப்படும். எல்லோரும் உங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அந்த அளவிற்கு சிறப்பான வேலைகளை செய்வீர்கள், சேவைகளை செய்வீர்கள். சமுதாய சிந்தனையிலே இருப்பீர்கள், சமுதாய பொறுப்புகளில் தலையிடுவீர்கள். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். அரசு வழியிலே அனுகூலம் கிடைக்கலாம். கால் வைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான ரிஷபம் ராசினிகளே, சுபமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், உடல்நலம் சீராகும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு தோல் அரிப்பு நமைச்சர் போன்ற பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். வெளியூர் பயணங்களை ஒத்திவைப்பது நல்லது. தவிர்க்க முடியாவிட்டால் பயணம் சென்று வரலாம். பயணங்களிலே பர்சு பத்திரம் உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து செல்லவும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, அமைதி கூடும், அமைதியான சூழல் ஏற்படும், சாந்தமான சூழல் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தீரும், மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். ஆலய வழிபாடு செய்து வருவீர்கள். விருந்து விழா என்று சென்று வரலாம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். நட்பு வழியிலே பழைய நட்புகள் சந்திப்பு கிடைக்கலாம். உள்ளத்திலே புன்னகை பூக்கலாம். மன அமைதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். சந்தோஷம் கூட காத்திருக்கிறது. சுற்றுலா ஒரு சிலருக்கு அமையலாம். இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கடகராசினியர்களே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள். பக்தி சூழல் ஏற்படும். மனம் ஆனந்தமாக அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திருப்பணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆன்மீக சிந்தனை கூடும். நட்பு வழியிலே விழிப்பு தேவை. ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். கவனமாக கைகள் நிறுத்தவும். வழக்குகள் சாதகமாகும். வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே, காசோல் வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலே கூடுதல் கவனம் தேவை. தகவல்கள் தனவரவு கூட்டும். மனம் செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அன்பான சிம்மம் ராசினியர்களே, பாசம் கூடும், நேசம் கூடும், அன்பிற்குரிய சந்திப்பு நிகழும். பிரிந்தவர்கள் மீண்டும் பிரியத்தோடு ஒன்று சேர்வார்கள். புதிய இடங்கள் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழைய பாதியில் நின்றக்கூடிய கட்டட வேலைகளை திருப்ப தொடங்கலாம், மீண்டும் தொடங்கலாம். வசந்தமான காலம் உருவாக இருந்து சொல்ல வேண்டும். நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம். இயலிசை நாடகத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். செல்லப்பிராண பாசமாக பழகவும். இருந்தாலும் கவனத்தோடு பழகவும். தொற்று ஏற்படாமல் பராமரித்துக் கொள்ளவும். அன்பான கன்னிராசினிகளே, இரக்கம் கூடும், பாசம் கூடும், நேசம் கூடும். இருந்தாலும் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். உடலத்தில் கவனம் செலுத்தவும். உசிலுக்கு திடீர் வயிற்று வலி பல்வலி ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. பிள்ளைகளால் தொல்லைகள் குறையும், மகிழ்ச்சி கூடும்.
பிள்ளைகள் படிப்பில் சிறப்பாக முன்னேறுவார்கள். அது உங்களுக்கு வேகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்பான துலா ராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் விழிப்பான செயல்கள் துடிப்பான செயல்கள் காரியத்தை முன்னேற்றி வைக்கும். சின்ன திருவனத்திரை கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வயல் சார்ந்த பொருட்களால் லாபம் கிடைக்கலாம், கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கிடைக்கலாம். ஏற்றுமதி இருக்கும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மருந்து உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மருத்துவத்துறையினர் மகத்துவம் காணலாம். புகழ் பாராட்டு பெருமை கூடும். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளே, குழப்பங்கள் கூடுவது போல் தோன்றினாலும் நீங்களே சுவாரித்துக் கொள்வீர்கள். விழிப்போடு இருப்பீர்கள், விருப்பத்தோடு இருப்பீர்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சுற்றுலா வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே பயன் கிடைக்கும். பயணங்கள் பயன் கூட்டும். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறையும். கதை கவிதை கற்றுரை எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரிசி பருப்பு அவதானி வியாபாரிகள் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். ஆறுதல் பிரச்சனை மூக்கள் நோக்க வேண்டாம். உங்கள் விலைகள் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். மனச்சிக்கலும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பேச்சுக்கள் முக்கியத்துவம் காட்டுங்கள். பலன்கள் காலதாமதமான சிறப்பு அமைய காத்திருக்கிறது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அன்பான மகராசினிகளே, சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும், சோதனைகள் மாறிக்கொண்டிருக்கும். மறைமதிப்புகள் குறைந்துவிடும், பயம் கொள்ள வேண்டாம். அலுவலக பிரச்சனைகள் தாமாக தீர்ந்துவிடும். உங்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் மதிப்பும் கூட காத்திருக்கிறது. சாதனைகளை சிறப்பாக செய்வீர்கள். உடல்நலம் சீராகும். சொந்தங்களிடையிலே பிரச்சனைகள் வந்து வரலாம். அனுசரித்து சென்றால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விழிப்போடு செயல்பட்டால் வேதனைகள் மாற காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், வெற்றி காணப் போகிறீர்கள். சிறப்பான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் நீங்களே முன்னேற்றம் நடத்துங்கள். அடுத்து விசாரிக்க வேண்டாம், ரெஃபர் செய்ய வேண்டாம். பிரச்சனை கூடி கொண்டிருக்கும். குழப்பங்களை கூட்டிக் கொள்ள வேண்டாம். சுய முடிவெடுங்கள். சுய சுதந்திரம் செய்யப்பட்டால் சிறப்பான வெற்றி காணலாம். எழுத்து துறையினர், கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு பெறலாம். நாதஸ்வர தவறு இசைக்கலைஞர்கள் யோகம் கூடும். புதிய வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. அரசு வழியிலே உதவிகள் பெறலாம், அனுகூலம் பெறலாம், பாராட்டு பெறலாம், பரிசுகள் பெறலாம், விருதுகள் பெறலாம். அன்பான மீனராசினிகளே, காரிய ஜெயம் கைகூடும், காரிய வெற்றி கூடும், முன்னேற்றமான என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் வாய்ப்புகள் திடீர் வாய்ப்புகள் உங்களை மாற்றம் தர வைக்கும். பணமும் கைகள் திடீரென்று பொருட்கள் ஆரம்பிக்கும். திடீர் பண வரவு கைகளிலே கைகளை நிரப்பு பைகளை நிரப்பும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தைகளை மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். விருந்து விழா என்று சென்று வரலாம். நல்ல முன்னேற்றமான நாளிலே நல்ல புதிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே சூரியன் நிச்சயமானால் சோதனைகள் உண்டாகுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு.